கவின் சேனல். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹவ் டு மேக் ஏடிஎம் மெஷின். இந்த வீடியோக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நம்ம சேனல்ல புதுசா ரெண்டு டாபிக் வருதுன்னு சொல்லிருந்தோம், டிஐஒய் அண்ட் அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ. அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ பண்ணல, நம்ம இப்போ டிஐஒய் தான் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா செவிகோல், அப்புறம் நீங்கள் கார்ட்போர்ட்ஸ் நான் தந்திருக்க மெஷர்மெண்ட் படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஏகோ ஷீட், அப்புறம் கலர் ஷீட்டோட கலர் ஆப்ஷனல், அப்புறம் நீங்கள் சிசர்ஸ், அப்புறம் நீங்கள் பென்சில், க்ளூ வந்து நார்மல் க்ளூவாக எடுத்துக்கோங்க, உடன் க்ளூவாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் கார்ட்போர்ட் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மல் க்ளூனா அதை ட்ரை ஆகிறதுக்கே ஒன் டூ டே ஆயிடும், அது ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால இது எடுத்துக்கிட்டு தான் பெட்டர். அதனால இதில் பேப்பர் ஸ்டிக் பண்ண வேணாம். ஓகே, இதை வச்சு நம்ம எப்படி சேவ் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லா கார்ட்போர்டை ஒட்டிக்கோங்க. கார்ட்போர்டை உட்டன் கம் வச்சு இதோ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் என்னது கார்ட்போர்ட் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே தரேன். ஓகே, அடுத்ததான் நம்ம இதை நல்லா இது எதுன்னு பார்த்தோம்னா, இது வந்து காயின் இருக்குல்ல, காயின் போடுறதுக்கு. நம்ம இது காயின்காக தான் செய்யணும். இது நல்லா ரோல் பண்ணிக்கணும். பார்க்கலாம், அதனால நம்ம சிசர்ஸ் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை நல்லா காய வச்சு இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த கார்ட்போர்டு எங்கெங்கெல்லாம் ஒட்டணும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது நான் இங்கே சொல்லிடுறேன். ஒரு கார்ட்போர்டு இங்கே ஒட்டுங்க, இன்னொரு கார்ட்போர்டு இங்கே ஒட்டுங்க, இன்னொரு கார்ட்போர்டு இங்கே ஒட்டுங்க, இன்னொரு கார்ட்போர்டு இங்கே ஒட்டுங்க. அப்புறம் நீங்கள் ஒரு டேபிள் பெஞ்ச் மாதிரி ரெடி பண்ணுங்க, பெஞ்ச் மாதிரி ரெடி பண்ணுங்க. இப்போது ஃபைனலாக இந்த ஏஃபோர் ஷீட் எதுக்குன்னு சொல்கிறேன், ஏஃபோர் ஷீட் நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கணும். அப்புறம் இது சைஸ்க்கு தகுந்த மாதிரி பாதியில் கட் பண்ணிக்கணும். நம்ம எதுக்கு ரோல் பண்ணி கட் பண்ணுறது, டேரக்டாகவே கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஒன்று எடுத்து நல்லா ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணிட்டீங்கன்னா அது முக்கத்துக்கு கொஞ்சம் கம் எடுத்துக்கோங்க. கம் இங்கே பிளேஸ் பண்ணுங்க, அப்புறம் எங்கேயும் இருக்கும் பிளேஸ் பண்ணிக்கோங்க. கிரிப்புக்காக இங்கெல்லாம் நல்லா தந்துக்கோங்க, பேப்பர் ஃபுல்லாகவே முடிஞ்ச அளவுக்கு தந்துக்கலாம், அதுதான் பெட்டர். நல்லா கம் எடுத்து ஒட்டி ரோல் பண்ணலாம். அப்புறம் இதை ஃபைனலாக இதை ஸ்டிக் பண்ணணும். பண்ணுறதுக்கு அதுதான் அந்த க்ளூ எடுத்து இதுக்கு பின்னாடி கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி இதோ இந்த ஒட்ட வச்சு கொஞ்சம் காய வச்சிடலாம். அப்புறமா நல்லா காயிட்டும், ஒரு 10 to 20 minutes காயிட்டும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேலே ஏதாவது அன்வான்டாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து காய வைக்கணும். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கார்ட்போர்ட் எடுத்து ஏடிஎம் கார்ட் போடுறதுக்கும் கலெக்டிவ் மணிக்கும் ரெண்டு கட் பண்ணும், அது எப்படின்ட்டு பார்க்கலாம்.
friends இப்போ நம்ம ஃப்ரண்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃப்ரண்ட் அதாவது நம்ம ஏடிஎம் மிஷினோட ஃபர்ஸ்ட் பேஜ் அது அதுக்கு தான் நம்ம மோர் இம்பார்ட்டன்ட் தரணும் அதுக்கு கார்டும் ஸ்வைப் பண்ணும் கலெக்ட் பண்ணிக்கும் ஒரு ரெண்டு ஓட்டம் வேணுமா இதோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இங்க அப்புறம் இங்க இது ரொம்ப லாங்கா கட் பண்ணுங்க இது கொஞ்சம் பெருசா கட் பண்ணுங்க அப்புறம் மேல இங்க நம்ம இந்த கலர் ஷீட்ஸ் எல்லாம் தர வேண்டியது இருக்கு அதனால நம்ம இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எதிர்த்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க உள்ள நம்ம காயின் போடணும் முடியற மாதிரி என்ன பண்ணணும் இது நாம நல்லா மெஷர் பண்ணி ஒரு காயின் போற அளவுக்கு ஒரு ஷேப் பண்ணிக்கணும் இப்பதான் ஒரு புது ப்ராடக்டே என்ட்ரி ஆகுது பிளேட் இது நல்லா ஒட்டி ஐ மீன் இது நல்லா கிழிச்சு எடுத்துட்டீங்கன்னா நம்ம உண்டியல்ல போடுறதுக்கான இடம் ரெடி ஆயிடும் ஓகே நம்ம இப்போ ஏடிஎம்க்கு ஃப்ரண்ட் பேஜ் செட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் செட் பண்ணியாச்சு இப்போ அடுத்ததாக அவுட்டிங் தரது எப்படின்னு பார்க்கலாம் சரி வாங்க அடுத்த ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ நம்ம அவுட்டிங் தரத்துக்கு முன்னாடி நாம் எப்படி அதாவது எப்படி நம்ம ஏடிஎம் கார்டு செய்யணும்னு பார்க்கலாம் ஏடிஎம் கார்டு செய்யறதுக்கு ஒரு இந்த சைஸில் ஒரு குட்டி ஒரு கார்ட்போர்ட் அப்புறம் கலர் ஷீட் கொஞ்சமாக அப்புறம் அதை நல்லா ப்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணுங்க அப்புறம் ஏதாவது எழுதிக்குங்க அது அதாவது கார்டு நம்பர் இந்த மாதிரி ஏதாவது எழுதிக்கலாம் அதுக்கு தான் இந்த ஏடிஎம் கார்டு இல்லைன்னா எதுவும் எழுதாமல் சும்மா உங்கள் பேரை மட்டும் எழுதி டைரெக்டாக ப்ராப்ளம் பண்ணி வரும் ஏன்னா அதனால் ஒரிஜினல் ஏடிஎம் கார்டுனால ஓகே நம்ம இப்போ எப்படி அவுட்டிங் தருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபைனலாக அவுட்டிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அவுட்டிங் தரத்துக்கு கலர் ஷீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஏதோ இந்த மாதிரி சும்மா போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து கம் ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டில் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் இப்போ நம்ம ஓட்ட ஆரம்பிக்கலாம் நல்லா நீட்டாக ஓட்டுங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் நல்லா அட்ராக்டிவான கலர்ஸ் தந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நம்ம பின்னாடி எல்லாம் தான் முன்னாடி போகணும் நம்ம சேனலோட டிஐயோட ஃபர்ஸ்ட் வீடியோ அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே எவ்வளவு லைக் பண்ணி வச்சுருங்க அப்புறம் நம்ம தரலாம் நம்மளுக்கு நீட்டாக கார்ட்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்கறதுக்கு இன்னும் அட்ராக்டிவா இருக்கும் கீழே கொஞ்சம் தூரம் தரலாம் அப்புறம் இங்க கொஞ்சம் தூரம் தரலாம் ஃபைனலா அப்புறம் நீங்கள் டாப்புக்கு நீங்கள் காயின் போடுறதுக்கு ஒரு ஹோல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு கொஞ்ச நேரம் காய வைங்க அப்புறம் நீங்கள் வேணும்னா இங்கே இங்கே கம்பல்சரி ஏடிஎம்னு எழுதுங்க ஏடிஎம்னு எழுதுனா தான் பார்க்கறதுக்கு நான் ஒரு நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே லைக்கிங் எப்படி பண்ணிங்கனாலும் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you for watching. Like, share, subscribe.
கொடுக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.